நான் வந்து தெற்கு மாவட்டத்தில் ஒரு தெய்வத்தை தெய்வச்சு கொண்டாடுறேன். திருச்சியில் என்னுடைய உறவினர் ஒருவர், 84 வயசு, அவர்கள் பெந்தை குலத்தைச் சேர்ந்தவர்கள், ஆகவே மருந்து ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள். அப்போது படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அவருடைய பேரன் ஒருவன் இங்கிருந்தோ அந்த நோனியை, டிவைன் நோனி ஒன்று இருக்கிறது, இறங்கி சாப்பிடுங்கள், நல்லாக ஆகிவிடும் என்று சொல்லி திருச்சி என்னுடைய வீட்டுக்கு வந்து, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு, அந்த வயதான தாயாருக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்றாட வாழ்க்கை கூட அடுத்தவருடைய தயவுனால் தான் செய்ய முடியும். 4 நாட்கள் கொடுத்தவுடன் அந்த அம்மா எழுதி உட்கார ஆரம்பித்து விட்டார்கள். 1 வாரம் ஆனவுடன் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு மிக ஆச்சரியமாக போனது, அப்படி என்ன டிவைன் நோன் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி. திடீரென்று இவருடைய கையில் ஸ்கின் டிசீஸ் வந்ததும் எனக்கு மிக கஷ்டமாக போயிட்டது. ஒரு ஊர்வலங்களுக்கு முன்பாக ஒரு ஃபயரிங் ரேஞ்சில் நாங்கள் போகும்போது பகல் பூரா வெயில் இருந்தேன். இரவு வந்தவுடன் கையில் ஆரம்பித்த ஸ்கின் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 1-2 வருடமாக எனக்கு பல 1000 கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆனால் 1 வாரம் சரியாகும், பிறகு சரியாகாது, சின்ன அழிப்பு மாதிரி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்பொழுது என்னுடைய மாமியார் சொன்னார்கள், இப்படி நம்ம பாட்டிக்கு சுகமாகிவிட்டது, ஆகவே நான் ஒரு பாட்டில் வாங்கி வைத்திருக்கிறேன், நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க என்று சொன்னார்கள். நான் நம்பவில்லை, சரி எதுக்கும் நான் எடுத்து பார்க்கலாம் என்று நான் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போய் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். முதல் 1 வாரத்தில் என்னுடைய ஸ்டமக்கினுடைய எல்லா ப்ராப்ளங்களும் போவது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டாயிற்று. அதன் பிறகு 15 டேஸ் கழிந்து என்னுடைய சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணேன். அதுவும் கிட்டத்தட்ட 30-40 பாயிண்ட்ஸ் குறைந்திருக்கிறது. சுமார் ஒரு 24 செட் பண்ணப்போ என்னுடைய ஸ்கின் ப்ராப்ளங்கள் அப்படி அறிப்பெல்லாம் நின்றுவிட்டது. எனக்கு மிக மிக ஆச்சரியமாக போய்விட்டது. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார் என்னிடம், அவர் ரொம்ப ஃப்ரெண்ட், எனக்கு அவர்கிட்ட சொன்னேன் மேட்டர் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லி. அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஆள். அவர் சொன்னால் நான் காலையில் நான் டாய்லெட் போகும்போது சிகரெட் சாப்பிடுவேன், 3 சிகரெட் சாப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் போகிற மோஷன் போக முடியுது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, தலைவலி வருது, பணம் நிறைய இருக்குது, அந்த நிம்மதி இல்லையே உடல், நான் சொன்னேன் இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 1 வாரம் சாப்பிட்டுக்கிட்டு நேராக வந்து என்கிட்ட சிகரெட்டுடைய விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. உன்னுடைய மனைவி, மனைவி சில ப்ராப்ளங்கள், அவளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் நிறைய டர்கோலாக் மாத்திரை தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள், இப்போது அந்த மாத்திரை யூஸ் பண்ணுவதில்லை.